ஒரு நாவலில் வந்து ஆக்சுவலாக வந்து சோலாஸ் பாண்டியாஸ்லாம் பயன்படுத்துறதே தப்புங்க, பண்ணக்கூடாதுங்க, அது ஒரு அறமற்ற செயலுங்க. அது உங்கள் கற்பனையவே அதிகமாக போட்டு வெறும் பேர்களை மட்டும் எடுத்துக்கவே, ஆனால் முழுசை நடந்த அத்தனை கற்பனை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொன்னியின் செல்வம் அப்படிப்பட்ட ஒரு நாவல். ஆதித்த கரிகாலனுடைய தாத்தாவை தலையறுத்து கொண்டுடுறாங்க பாண்டியர்கள். அதற்கான பழி வாங்கும் நடவடிக்கை தான் இவனே போய் தலையெடுக்கிறான். பழி வாங்கறதுக்கான பழி ரிவெஞ்சு தான் இது. ரிவெஞ்சுக்காக தான் போய் தலையை வெட்டுறது. இப்போ தலையை வெட்டி கொன்னது யார் முதல்ல? அப்ப அதுக்கான பழி வாங்கல் தான். இதுக்காக திரும்ப பழி வாங்கலா? கல்வெட்டு அப்பவே இருக்கு. கல்கியோட காலகட்டத்திலேயே ஆதித்த கரிகாலனுடைய அந்த இறப்புக்கு சதி துரோகமும் குலநாசமும் செய்தவர்கள் யாருங்கிற பேரோட இருக்குது. ஒரு பிராமணர் என்ன பண்றாரு? ஓ, நம்ம ஆளுக்கு தான் இப்படி கொண்டு போட்டுருக்காங்களா, சரி ஓகே, அப்ப அதை மறைச்சிருவோம். வரலாறு மறைக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவல் தான் இது. பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் போன உடனே ஆத்துல ஏதோ ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தன் கட்டுரை எழுதுறான். அவ்வளவுதையும் மன்மத கைக்கு வச்சு கட்டுரை எழுதுறான். ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்துல ஒரு செப்பு பட்டியமோ ஒரு கல்வெட்டு செய்தியோ ராஜராஜன் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு ஆதாரம் இல்லை. நடந்துகிட்ட ஒண்ணும் கூட கிடையாது. சரி, இந்த பொன்னியின் செல்வனில் ஜெயமிரவி எப்படி கட்டுறாங்க? இவ்வளோ டீசெண்டாக பா, இவ்வளோ நல்லா அழகாக இருக்காரு. விக்ரம் அவர் ரொம்ப குடிக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. எல்லாமே எல்லா காட்சி எல்லாமே சோழர்கள் வந்து நல்லா நகையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக மூஞ்சிலாம் அப்படியே கோல்டன் வைப்பில் எடுத்துக்கிறாங்களா. பாண்டியர்கள் எப்படி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? மூஞ்சியில் கறியை பூச்சிக்கிறாங்க. என்ன கேமஃப்ளாஜ் அது? கறியை பூச்சிக்கிறது. கறியை பூச்சிக்கிட்டு எப்படி கேமஃப்ளாஜ்? கருப்பாக தெரியுமே, அப்பட்டமா. அடுத்து வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்களா? என் முடியெல்லாம் சீவிர பழக்கம்னா தமிழ் பாண்டியர்கள் கிடையாதா? சோழருக்கு மட்டும் தான் முடி சீவிர பழக்கம் இருந்துச்சா? என்னது இது? என்னது இது? நான் அகோரி சாமியார் மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க. அதை தான் நாங்கள் சொல்றேன், இவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. காலகைய மாதிரி கட்டாங்களா கடைசியில? இந்த படங்கள் குப்பைங்க. இந்த குப்பைகளை வந்து தயவு செஞ்சு வரலாறுன்னு சொல்லாதீங்க. இப்போ இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆய்வாளர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, கொண்டு தாங்க போட்டாங்க, அதுக்கப்புறம் நிலங்களையும் கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவலாம் நமக்கு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும்போது கல்கி ஏன் இதை பற்றியே பேசலை? ஆனால் பச்சை பொய்யை வந்து படமாக எடுத்து அது அதுதான் சொல்லி அதில் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது. பாண்டியர்களை அவ்வளோ தப்பாக காட்டுறீங்க. சோழர்களை நீங்கள் பெருமையாக காட்டுறேங்கிறக்கா பாண்டியர்களை கேவலப்படுத்தி காட்டணுன்ட்டு இருக்கா என்ன? இந்த சதி திட்டம் தீட்டுறது இந்த மாதிரியான சிந்தனைலாம் தமிழங்கிட்ட இல்லை. கோவப்படுவான், சண்டைக்கு நேரடியாக போருக்கு இது பண்ணி தூது அனுப்புவான், போர் அக்செப்ட் ஆகும், இல்லை மன்னிப்பு கேட்க சொல்லுவான். நேருக்கு நேர் தான் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இந்த பொம்பளை அனுப்புறது இதெல்லாம் தமிழன் கலாச்சாரமாங்க. உங்கள் வீட்டு பொண்ணு அனுப்புவீங்களா? நீங்கள் உறவாடி கெட்டுட்டு கெடுத்துட்டு கெடுத்து விடுன்னு சொல்லி அனுப்புவீங்களா? தமிழை வந்து தான் வீட்டு பொண்ணை வந்து கட்டி கொடுத்து நல்லா வாழணும்னு நினைப்பானே ஒழிய பழி தீக்கிறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீ போய் அங்கே போய் அவங்க கூட உறவாடி கேட்டு படுத்து கெட்டுலாம் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான கருத்தை வந்து இந்த மாதிரியான நாவல்கள் பொய்யாக புனைந்து 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 அப்படி ஒரு கலாச்சாரம் தமிழங்கிட்ட இருப்பது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்குது இல்லை. இது எப்படிங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழர் கலாச்சார பாதுகாவலனாக எங்களால் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துலையும் ரீமாசன் வந்து உறவாடி கிடக்கிறதுக்கு வருவாங்க. அவங்களையும் பாண்டிய நாட்டு பெண்ணாக காமிச்சாங்க. அப்போ பாண்டிய நாட்டு பெண்கள் எல்லாம் என்ன அந்த என்ன என்ன உளவியல் இவங்களுக்கு? மதுவை வளர்த்து விட்டேன், அதுக்கடுத்து சினிமா போது சினிமா நான் ஏன் அதிர்ச்சி ஆகிட்டேன். சித்திரக்குள்ளன் சூர்யான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா சித்திரக்குள்ளன் சூர்யான்னு நிறைய நடக்கிறாங்க. நான் உள்ளே போய் பார்க்குறேன், எனக்கு நான் அதிர்ச்சியாக தான் போய் பார்க்குறேன். அதிர்ச்சி உள்ளே போய் பார்க்குறேன், ஜோதிகா அவர்களை வந்து ஏதோ ஒரு பழைய படத்தில் வந்து விஜய் அவரோட இருக்கிற ஒரு முத்த காட்சியை ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா இவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு வேலையை பண்ணுறீங்க. உள்ளே போய் பார்த்து என்ன எனக்கு இளவுனா, இந்த ஏதோ ஒரு படம் வரப்போ தான் இந்த படத்துக்கு சண்டை போட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்க்குறேன், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நடிகரை, அது தமிழ் சமூகத்தில் பிறக்கிறாரு, சூர்யா வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் படம் ஓடலை, அவர் படத்தில் விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி அது வேற, விமர்சிப்பது வேற, படம் சரியில்லை, அவர் நடிக்க தெரியல, இல்லை வந்து அவர் வந்து ஒரு தவறான காட்சியை நம்மளாம் விமர்சிச்சிருக்கோம் சூர்யா அவர்களை, தவறான காட்சி, இது சமூகத்துக்கு தப்பாக கைட் பண்ணு அப்படி சொல்லி விமர்சிக்கிறது வேற. சித்திரக்குள்ளன் சூர்யான்னு சொல்லி ஒரு உருவக்கேலி செய்வதும் இது என்ன மாதிரி ஒரு, இல்லை இவங்களே என்ன என்ன அமிதாப் பச்சனோட உயரமாக இருப்பாங்களா? சினிமா இதுக்கு நம்ம சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது வேறங்க. ஒரு சினிமா படத்தை பார்க்கணும்னு சொல்லி முன் வருஷம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது வேறங்க. எவனோ நடிக்கிறதுக்கும் எவனோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இவன் காசு கட்டி போய் பார்க்குறதுக்கு இன்னொருத்தரை போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கான். ஃபோன் பண்ணி நான் விசாரிக்கிறேன் பசங்க என்னப்பா நடக்குதுன்னா, என்ன இங்கே விஜய் படம் வந்துச்சுன்னா அஜித்தை போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, இதில் அஜித் ரசிகர்கள் இவனை இந்த இந்த பக்கம் திட்டுறது இப்படி மாறி மாறி ரொம்ப கொச்சையாக போட்டு அசிங்கமாக படுத்திட்டு இருக்காங்க. அது நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்கில் வேறு வருது. இல்லை, இந்த சினிமாவை பேசுனதுக்கு பிறகு தான் இப்போ பொன்னியின் செல்வன் வருது. இல்லை, பொன்னியின் செல்வன் வந்து இந்திய அளவில் திரையிறதுனால சோழர்கள் பெருமை வந்து யாருக்குமே அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது.
இந்த படம் வந்தது பிறகு சோழர்களோட பெருமை வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்போகிற பொருளாக மாறுது. இதை ஆதரிச்சு தானே ஆகணும். இந்த சினிமாவில் இப்படிலாம் காமிக்கலாம்ல. உங்களுக்கு இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, வரலாறை வந்து வரலாறாக காட்டும் பொழுது அதை நீங்கள் ஆதரிக்கலாம். இப்போ ஒரு வரலாற்று படம் எடுக்கிறீங்க, இப்போ காந்தி, அந்த காந்தியை பற்றி ஒரு வரலாற்று படம் வந்து ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா வரலாற்று படம் தான் அது, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இல்லை, இது ஃபிக்ஷன் நாவல். இது ஒரு நாவலில் வந்து ஆக்சுவலாக வந்து சோலாஸ் பாண்டியாஸ்லாம் பயன்படுத்துறதே தப்புங்க, பண்ணக்கூடாதுங்க, அது ஒரு ஒரு அறமற்ற செயலுங்க. அது இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி நாவல் வேறு, ஹிஸ்டாரிக்கல் நாவல் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மன்னனுக்கும் அந்த மன்னனுக்கும் போர் நடந்துச்சு, இந்த தகவல்கள்லாம் இருக்குது, இதை பயன்படுத்தி நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு நாவல் எழுதுறீங்க அப்படின்னா அது வேறு. கற்பனையவே அதிகமாக போட்டு வெறும் பேர்களை மட்டும் எடுத்துக்கவே, ஆனால் முழுசை நடந்த அத்தனை கற்பனை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொன்னியின் செல்வம் அப்படிப்பட்ட ஒரு நாவல், ஊரெல்லாம் உண்மை, பேரெல்லாம் உண்மை, ஆட்சி காலம்லாம் உண்மை, ஆனால் எல்லாம் கற்பனை. இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை சண்டை நடந்தது இதெல்லாம் உண்மை தானது, சோழர்கள் பாண்டியர்களுக்கு சண்டை நடந்ததெல்லாம் உண்மை. சோழர்கள் பாண்டியர்களுக்குள்ள சண்டை வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு காரணங்களால் நடந்திருக்குங்க. இவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் காரியங்களும் இப்போ இவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த பொன்னியின் செல்வனுடைய நாவல் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதித்த கரிகாலன் வந்து பாண்டிய மன்னனுடைய தலையை கொய்திடுறான், அதுக்காக பழி வாங்குறதுக்காக பாண்டியர்கள் வராங்கன்ட்டு. இந்த இடத்துல பாண்டியர்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது பழி வாங்குறதுக்கு. ஏன் தெரியுமா, ஆதித்த கரிகாலனுடைய கொலையே அங்கே ஆதித்த கரிகாலன் போய் கொள்றான் பாருங்க பாண்டிய மன்னனை. ஏன் தெரியுமா கொள்றான், ஆதித்த கரிகாலனுடைய தாத்தாவை தலையறுத்து கொண்டுடுறாங்க பாண்டியர்கள். அதற்கான பழி வாங்கும் நடவடிக்கை தான் இப்போ இவனே போய் தலையெடுக்கிறான். பழி வாங்குறதுக்கான பழி ரிவெஞ்சு தான் இது, ரிவெஞ்சுக்காக தான் போய் தலையை வெட்டுறது. இப்போ தலையை வெட்டி கொன்னது யார் முதல்ல? அப்போ அதுக்கான பழிவாங்கல் தான், இதுக்காக திரும்ப பழிவாங்கலா? இங்கே அது நடக்கலை, புரியுதுங்களா? அப்படியே இப்போ பழிவாங்கன்னா இந்த நயவஞ்சகம் சூழ்ச்சியெலாம் வந்து தமிழர்களுக்கு கிடையாது. போர்க்களத்தில் அறிவிச்சுட்டு தமிழ் போர் முறை என்ன, முரசு அறிஞ்சு அறிவிச்சு ஊருக்குலாம் நடத்தக்கூடாது போகிற இந்த மாதிரியான முறைமைகளை ஏன் வச்சுருந்தோம்? அடுத்தவனுக்கு இதில் பாதிப்பு வரக்கூடாது. போர் நடக்குது, அரசர்களுக்கு அரசுகள் ரெண்டு மோதுது, இதில் மக்கள் தேவையில்லாமல் அப்பாவிகள் சாகக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் போரில் கலந்து கொள்ளக்கூடாது, புரியுதுங்களா? இது மரபு, தமிழர் மரபு. பிற்காலங்களில் வெள்ளக்காரன் பீரியட்ல எல்லாம் வேலுநாச்சியர்லாம் வந்தாங்கன்னா அது வேறு வழியெல்லாம் வந்தாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ அப்போ அவங்களாம் பெண்களும் வந்தாங்க ஆண்களும் வந்தாங்க. ஆனால் தமிழர் மரபில் பெண்கள் வந்து போரில் கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல் அறிவு கடத்துகிறாங்களே, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி, இதை தான் நம்ம ஆளை வந்து பிராமணர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்ட்டாங்க. அப்படி இல்லை, என்னென்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆள் ஒருத்தன் இறந்து போயிட்டா அவனால் அடுத்து ஒரு பத்து பேர் உருவாக்க முடியாது, புரியுது? அவன் செத்துட்டா செத்தது தான். அதனால் அறிவு தெரிந்த இந்த மாதிரியான கலை நுணுக்கம் தெரிஞ்சவங்களாம் போரில் கலந்து கொள்ளக்கூடாது, இவங்களாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதே போல் மதம் சார்ந்த துறவிகள் இவங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு வயசு வராத குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு 16-17 வயசுக்கு மேலே தான் குழந்தைகளை கலந்து கொள்ள விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய போர் முறைகள், முரசு அறிவிக்கணும். சூரிய அஸ்தமன ஆனதுக்கப்புறம் போர் நடக்கக்கூடாது. சூரியன் மறையதில்ல, சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி திரும்ப சங்கு ஊதி போரை முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அன்னைக்கு போய் அவங்க கூடாரத்தில் தங்கிடுவாங்க, திரும்ப அடுத்த நாள் போர் நடக்கும். இதுதான் தமிழருடைய போர் முறை, இப்படி தான் நடந்திருக்கு. நமக்கு சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் நமக்கு குறிப்புகள் இதை காட்டுது. அதே போல் அந்த நம்ம இந்த போர்க்கள ஊர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இந்த போர் மரபு தமிழ் சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த போர் மரபுலாம் வந்து இதில் காட்டப்படுமா? பொன்னியின் செல்வன் நாவல கொண்டு போய் ஒரு வரலாறுன்னு பேசிட்டு இருந்தீங்க, ஏத்துக்க போறது இல்ல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கற்பனை, வெளிப்படையா சொல்றேன், இந்த பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் போன உடனே அங்கே நார்த்துலேருந்து எனக்கிட்ட எனக்கு பசங்க அனுப்பிச்சாங்க. நார்த்தில் ஏதோ ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தன் கற்று எழுதுறான், அவ்வளோத்தையும் வன்மத்தை கைக்கு வச்சு கற்று எழுதுறான். என்ன மாதிரி? அதாவது வந்து லைக் சோழர்கள் வந்து இவங்க பெருமைன்னு சொல்கிறாங்க, அவங்களாம் பெருமைலாம் கிடையாது, அவங்க மக்கள் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க, வரி அவ்வளோ வசூல் பண்ணாங்க, இவ்வளோ வசூல் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு போட்டு அவன் வாட்டி இஷ்டத்துக்கு கதையாக, அதெல்லாமே ஃபேக்கு. இதெல்லாம் வந்து இங்கே இருக்க திராவிட இயக்கத்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது, நம்ம பழைய இந்த சில புத்தகங்களை ரெஃபர் பண்ணிட்டு பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அதெல்லாம் பொய், காழ்ப்புணர்ச்சியினால் எழுதப்பட்ட தமிழர் அல்லாதவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் எழுதுனதுக்கான ஆதாரங்களோடு நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி, கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு. இதெல்லாம் பொய் பொய் பொய், பிராமணர்களுக்கு பிரம்மதை நிலங்களை வந்து ராஜராஜனை கொடுத்தான்ட்டு. இப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியுது, ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில், ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் ஒரு செப்பு பட்டியமோ ஒரு கல்வெட்டு செய்தியோ ராஜராஜன் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு ஆதாரமும் இல்லை நம்மகிட்ட, ஒன்றும் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும்
சோழர்கள் கொடுத்துருக்காங்க, பிராமணர்களுக்கு பிரம்மதேய நிலங்கள் சோழர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒட்டுமொத்த ராஜராஜன் கொடுத்துருக்காங்க. ராஜராஜன் சோழன் கொடுத்ததாக இதுவரை ஒரு செப்பு பட்டயமோ ஒரு கல்வெட்டோ நம்ம கிட்ட இல்லை, இதுவரை இல்லை. இல்லை, அவர் காலத்துல தான் வந்து நிலங்கள் பறிக்கப்படுதெல்லாம் பேச்செல்லாம் வந்துச்சு. இல்லை, என்ன கற்பனையில பேசிக்கிட்டு வேண்டியதான், நம்மவே பேசிக்க வேண்டியதான். கற்பனையில் அப்ப கல்வெட்டோ படத்தை பார்த்துட்டு வந்து வளர வேண்டியதான். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த சோழர்கள் பெருமையை வந்து இந்த படத்துல காமிக்கிறாள், என்ன மாதிரி விளைவுகள்? பெருமையை காட்டலீங்க நீங்க, திரும்ப திரும்ப சோழர்கள்ங்கிற பேரை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம தமிழ் தேசியவாதிகளே நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அதுதாங்க பொன்னியின் செல்வன் நாவல்ங்க. அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்க. இதையாவது காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதையாவது சொல்றாங்களே, இவங்களாவது இந்த படத்தை எடுத்தாங்களே. எங்க எதை காமிக்கணும் எதை காமிக்க தேவையில்லைன்னு இருக்குல்ல. இது இங்க பாருங்க, இந்த பொன்னியின் செல்வன் நாவல்ங்கிறது பாண்டியர்களை கெட்டவர்களாக காட்டக்கூடிய நாவல், கரெக்டா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வாய்களையே பேசுறோமே. பாண்டியன் யாரு? தமிழ் மன்னன் தான். தமிழன் தானே? தமிழன் தான், தமிழ். சரி, இந்த பொன்னியின் செல்வனில் ஜெயம் ரவி எப்படி கட்டுறாங்க? எவ்வளோ டீசெண்டாக பா, எவ்வளோ நல்லா அழகாக இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம இவர் விக்ரம் அவர் ரொம்ப குடிகார மாதிரி தான் கட்டுறாங்க. இவரையும் எல்லாம் வந்து எல்லாமே எல்லா காட்சி எல்லாமே சோழர்கள்லாம் வந்து நல்லா நகையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக மூஞ்சிலாம் அப்படியே கோல்டன் வைப்பில் எடுத்துட்டாங்களா. பாண்டியர்கள் எப்படி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? கருப்பாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஏங்க, தமிழ் மரபில் கருப்பாடை உடுத்துவதே நம்ம மரபு கிடையாது, தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் கருப்பு சட்டையை ஒரு நல்ல நாளுக்கு நீங்கள் வாங்குங்களேன், கருப்பு சட்டையே வாங்கக்கூடாதுங்க. கருப்பு சட்டையை போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போங்களேன், ஏ என்ன நல்ல கருப்பு சட்டையை போட்டு வர. பாண்டியர்கள் என்ன காட்டுறீங்க நீங்கள்? இந்த பாண்டியரை பற்றி இந்த ட்ரெய்லரில், நான் ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன், இந்த ட்ரெய்லரில் காட்டினதில் மூஞ்சியில் கறியை பூச்சிக்கிறாங்க. என்ன கேமோஃப்ளாஜ் அது கறியை பூச்சிக்கிறது? கறியை பூச்சிக்கிட்டு எப்படி கேமோஃப்ளாஜ்? கருப்பாக தெரியுமே அப்பட்டமா. கறியை மூஞ்சியில் பூச்சிக்கிறாங்களா? சரி, ஒருத்தர் அடுத்து வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? என் முடியெலாம் சீவிர பழக்கம்னா தமிழ் பாண்டியர்கள் கிடையாதா? சோழர்களுக்கு மட்டும்தான் முடி சீவிர பழக்கம் இருந்துச்சா? என்னது இது, என்னது இது? நான் அகோரி சாமியார் மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்க. அதை தானேங்க சொல்கிறேன், இவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. காலகைய மாதிரி கட்டாங்களா கடைசியில்? இதில் காட்டுற பாண்டியர்களுக்கும் காலகையர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த படங்கள் குப்பைங்க. இந்த குப்பைகளை வந்து தயவு செஞ்சு வரலாறுன்னு சொல்லாதீங்க. சன் டிவி அவங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிற காரணத்துக்காக வரலாறு வரலாறு வரலாறுனு அடிச்சு விட்ற, என்ன வரலாறு அதில் இருக்குது? வரலாற்று பேர்களை பயன்படுத்திக்கிட்டு ஒரு உங்கள் கற்பனையை தூக்கி படமாக எடுத்து கதையை எழுதி வச்சுருக்காரு கல்கி. இன்னொன்று, கல்கி வந்து ஒரு செய்த ஒரு மாபெரும் துரோகம். கல்வெட்டு அப்போவே இருக்குது. கல்கியோட காலகட்டத்திலேயே ஆதித்த கரிகாலனுடைய அந்த இறப்புக்கு சதி துரோகமும் குலநாசமும் செய்தவர்கள் யாருங்கிற பேரோடு இருக்குது. எல்லாம் பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் அதற்கான தண்டனையும் பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்கங்கிறது பதிவில் வரல. ஆனால் நமக்கு வேற ஒரு கல்வெட்டு கிடைக்குது, அந்த ஜப்தி செய்யப்பட்ட நிலங்களை பற்றிய ஒரு கல்வெட்டு. அதில் வந்து அந்த குல துரோகிகளான இந்த இவங்ககிட்டருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கல்வெட்டு ஆதாரம் கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா கல்வெட்டும் கிடைக்கல, புரியுதா? அவங்க எடுத்து வச்ச ஹிஸ்ட்ரி புக் எல்லா செப்பு பட்டமும் கிடைக்காது. ஒரு சிலது டெஸ்ட்ராய் ஆயிரும், ஒரு சிலது கோயிலுக்களே கிடைக்காம போயிருக்கு. அப்போ இதெல்லாம் போகிறதுல நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய கல்வெட்டில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அதனால் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் அடித்த அத்தனை கல்வெட்டு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனம். அதில் நமக்கு ஒரு 50% கிடைக்குது. அந்த 50% இருந்தால் நம்ம வரலாறை உருவாக்குறோம். அப்போ அந்த 50% கிடைக்கிறதுல குல துரோகிகள் இவங்க அந்த ஆதித்த கரிகாலனுடைய வழக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது. அதில் இவர்களுடைய நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த நிலங்களை பற்றியான ஒரு தகவல் வந்து கல்வெட்டில் நமக்கு கிடைக்குது. அப்போ நிலங்களை கைப்பற்றணும், அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், தெரியல நமக்கு. அவங்க கைப்பற்ற நிலங்களை பற்றியான கல்வெட்டுங்கிறனால அது நிலத்தை மட்டும் கைப்பற்றிட்டா நம்ம சொல்லிட முடியாது, புரியுதா? ஆனால் அவங்க அத்தனை பேரோட நிலத்தை கைப்பற்றிருக்கான். அது அவங்க மட்டும் அவங்க ரிலேஷன் அது இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆய்வாளர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, கொண்டு தாங்க போட்டாங்க, அதுக்கப்புறம் நிலங்களையும் கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தகவலாம் நமக்கு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் இவ்வளோ ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும்பொழுது கல்கி ஏன் இதை பற்றியே பேசலை? கல்வெட்டு கிடச்சிருச்சு, கல்கி காலகட்டத்திலே கல்வெட்டு கிடச்சிருச்சு, ஏன் இதை பேசலை? அதை பற்றி யாருமே பேசலையே, யாருமே ஏங்க கல்வெட்டு கிடச்சிருச்சு, அப்புறம் ஆய்வு அறிக்கைகள் இருக்குது, புத்தகம் இருக்குது, யாரும் பேசலங்கிறேன். எடுத்து ஏங்க, அப்ப என்ன யூடியூப்லாம் இருந்துச்சா நான் எடுத்து பேசுறது? கல்கி நியாயம் எடுப்பேன். அவர் கல்கி எப்படியும் வரலாற்றோட தொடர்புடைய ஆள் தான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு செய்தி வருதுன்னா அவர் கண்டிப்பாக எடுத்து பேசிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் பிராமணர். ஸோ ஒரு பிராமணர் என்ன பண்ணுறாரு, ஓ நம்ம ஆளுக்கு தான் அப்படி கொண்டு போட்டுருக்காங்களா, சரி ஓகே, அப்போ அதை மறைச்சிருவோம். வரலாறுந்து மறைக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவல் தான் இது. கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு கிறுக்கனுங்க மாதிரி பல பேர் வந்துட்டு ராஜராஜன் மேலேயே பழி தூக்கி போட்டுட்ருக்காங்க. ராஜராஜன் இதுக்கு பின்னாடி தொடர்பு இருக்குங்க. இந்த நந்தினி கதாபாத்திரம்னா எந்த கல்வெட்டு சொல்லுது உங்களுக்கு? இதெல்லாம் கற்பனைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை. இது இப்படி ஒரு கற்பனை போட்டு ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை போட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தன்னுடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு கதை எழுதுறாரு. இப்போ இதே கல்கிக்கிட்ட இன்னொரு தவறு இருக்குது அந்த இதில்.
ஆதித்த கரிகாலனுக்கும் ராஜராஜனுக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம். ஆமாம், நிறைய அதிகம், ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் கிடையாது, காலங்களே அதிகம். ஆதித்த கரிகாலன் இறந்துடுறார். இறந்த துக்கம் தாங்க முடியாமல் சுந்தர சோழன் தன்னோட பையன் இறந்துட்டானேங்கிறதுனால பொன் அதை பொன் மாளிகையில் துஞ்சிய தேவர் தான் அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, தன்னுடைய பையன் கட்டுற ஆதித்த கரிகாலன் ஒரு அரண்மனை கட்டியிருக்கான். அந்த அரண்மனையில் போயிட்டு தங்கியிருக்கிறாரு. அந்த பொன் அரண்மனையில் வந்து தன் பையனோட துக்கம் தாங்க முடியாமல் அங்கே இறந்துடுறாரு. சரியா, ஒரு துக்கத்தில் இறந்துடுறாரு. அப்போ ஆதித்த கரிகாலன் அரண்மனை கட்டியிருக்கான். அரண்மனையில் போயிட்டு இவர் போயிட்டு இறந்துறாரு. ஸோ இறந்து அதுக்கப்புறம் எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னு விடுங்க, இறந்துடுறாரு. இப்படி இறந்ததுக்காக அவங்களுடைய மனைவி வந்து உடன்கட்டையை ஏறுவாங்கள்ல, அப்படி உடன்கட்டை ஏறுற அந்த ஒரு நமக்கு ஒரு கல்வெட்டு செய்தி கிடைக்கிது. அந்த கல்வெட்டு செய்தியில் குழந்தையாகத்தான் ராஜராஜன் பதிவு செய்யப்படுகிறார். அப்போ என்னவா இருக்காரு ராஜராஜன்? குழந்தையாக இருக்காரு. குழந்தையாக ராஜராஜன் பதிவு செய்யப்படுகிறார். இந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு குந்தவை கிட்ட கொடுக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி சொல்லுது. ஆனால் பகையால காமிச்சு, ஆனால் நீங்கள் இங்கே படம் இந்த நாவலில் என்ன என்ன காட்டப்படுறீங்க, ஆனால் இந்த இது மேலே கல்கி மேலே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது வந்து சமீபத்திய கல்வெட்டு, புரியுதா? கல்கி காலகட்டத்தில் இந்த தகவல் நமக்கு கிடைக்கல, வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த தகவல் எடுத்து கொடுக்கல. அதாவது என்னென்னா, ஆதித்த கரிகாலனுக்கும் ராஜராஜனுக்கும் இவ்வளோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற தகவல் என்பது கல்கிக்கு தெரியாது. ஸோ அவருக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. அதனால் இது வந்து அவர் தெரியாமல் செய்த பிழை. ஆனால் வரலாறு எவ்வளோ பெரிய தவறான வரலாறு இப்போ படமாக்கப்படுது. பொன்னியின் செல்வன் தவறான நாவல் தானே? இப்போ ஏங்கடா, குழந்தையாக இருந்த ராஜராஜனை நீ வந்து சம ஏஜ் காரனாக காட்ட அப்படின்னா எவ்வளோ பெரிய தப்பு இது. அப்போ இங்கே என்னென்னா, இங்கே வந்து அதிகார போட்டி வந்து இவங்களுக்குள்ளே இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதே தப்பு. ரெண்டாவது, ராஜராஜன் வந்து தான் அண்ணனை கொன்னவங்களை பெருவாரியாக பழி வாங்கி விட்டாங்க. ஏன் அப்படின்னா, காந்தலூர் சாலையில் தான் இந்த சதித்திட்டம் என்பது தீட்டப்படுகிறது. ஆதித்த கரிகாலன் கொல்லணுங்கிற சதித்திட்டம் காந்தலூர் சாலையில் தான் தீட்டப்படுகிறது. அப்போ அந்த காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய அப்படிங்கிறது தான் ராஜராஜனுடைய மிக முக்கியமான பட்டமாக இருக்கிறது. இப்போ ராஜராஜன் வந்து அது வந்து அவனுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அதை விட பெரிய பெரிய போர்லாம் ராஜராஜன் சந்திக்கிறாரு. இன்னும் எத்தனையோ போர்களை சந்தித்தாலும் தன்னுடைய அந்த ஒரு ஆத்ம திருப்தி வந்து அது எதில் இருக்குன்னா, அந்த போரில் தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா தன் அண்ணனை கொன்னவங்கள பழி வாங்கிட்டோங்கிற ஒரு ஒரு அந்த போரில் ஒரு பெரிய திருப்தி. அந்த இடத்துல தான் அது ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரிங்கிது. அந்த காந்தலூர் சாலைங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த வேதங்கள், லொட்டுலோசு இதெல்லாத்தையும் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூல். அது முழுக்க முழுக்க நம்போதிரி பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அது அதை வந்து அடிக்கிறதோ இல்லை அதை போய் தாக்குறதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த டைமில். ஸோ அதை அவர் அப்போவே செஞ்சு அது தன்னோட அண்ணனுக்கான பழி தீர்ப்பை வந்து அவர் செய்ய முடிச்சு வைக்கிறார். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் முதல் கோபுரமே அதுதான். அந்த பேரில் தான் காந்தலூர் வாசல் அந்த பேரில் தான் வைக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து தமிழர் வரலாறு. இதை நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா நான் வந்து எதிர்க்க மாட்டேன். ஆனால் பச்சை பொய்யை வந்து படமாக எடுத்து அதுதான் சொல்லி அதில் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது. பாண்டியர்களை அவ்வளோ தப்பாக காட்டுறீங்க. சோழர்களை நீங்கள் பெருமையாக காட்டுறேங்கிறக்கா, பாண்டியர்களை கேவலப்படுத்தி காட்டணுட்டு இருக்கா என்ன? பாண்டியனும் சோழனும் ஒன்றும் வந்து வெவ்வேறு பண்பாட்டு கூறுகள் கொண்டவன் கிடையாது. இவனும் சிவனை தான் கும்பிட்டான், அவனும் சிவனை தான் கும்பிட்டான். இவனுடைய வழிபாட்டு முறையும் ஒன்று தான், அவனுடைய வழிபாட்டு முறையும் ஒன்று தான். சோழர்களுக்கும் பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கும் ஒரு டிராஸ்டிக்கான கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் காட்டணும் அவசியம் இல்லை. இது இப்போ இந்த படம் வந்துச்சுன்னா சோழர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சில சமூக சாதிகள்லாம் இருக்காங்க, பாண்டியர்கள் நாங்கள் தான் சொல்லி தமிழ் சாதிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது இது சாதி மோதல்களுக்கோ இல்லை நாம் ரெண்டு பேரும் வேற வேற அப்படிங்கிறதுக்கோ ஒரு ஒரு வழிவகையாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இங்கே தமிழர்களுடைய முன்னோர்கள் மீது நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. தமிழர்கள் முன்னோர்கள் மீது ஒரு பெரிய மதிப்பு கொண்ட சமூகம். இந்த முன்னோர் மதிப்புங்கிறத குறைக்க வேண்டிய நடவடிக்கை என்பதை இவர்கள் செய்கிறார்கள். இப்போ பொன்னியின் செல்வன் போன்ற ஒரு தவறான கதை வந்து படமாக்கப்படுகிறது என்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த சோழர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிப்பிராயம் என்பதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க சோழர்களுக்கு படம் எடுத்துகிட்டா சோழர்கள் மீது அபிப்பிராயம், சப்கான்ஷியஸில் நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப தரம் குறைவாக யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு காட்டுப்பிராண்டி கூட்டம், ஒரு மாதிரி ஒரு இம்பீரியலிஸ்டிக் எம்பையர் அப்படி கொண்டு போயிடுவீங்க. சோழர்களுடைய நிர்வாக முறைகள்லாம் தெளிவாக காட்டப்படணும். இப்போ கிரேக்கர்களை பற்றி வெளிநாட்டு படங்கள்லாம் வருதில்ல, எப்படி காட்டுறாங்க? இப்போ அவங்களாம் போரே செய்யலையா? கிரேக்கர்கள் போரும் செஞ்சாங்க, ஆனால் கிரேக்கர்களை பற்றி வரலாற்றில் எடுக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்கள வந்து உடனே ஒரு பெரிய புக்ஸ் வச்சுருக்க மாதிரியும் இந்த ரோடெல்லாம் அவ்வளோ நீட்டாக போட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள்கிட்ட அந்த ஒரு பண்பாட்டில் அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் போலவும் அப்படியே வந்து ஒரு அந்த புக்கெல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் அலெக்சாண்டர் படம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள். இந்த கிரேக்கர்களை காட்டும் பொழுது அந்த ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜிஸ் வந்து அவங்கக்கிட்ட அப்படியே கொத்து கொத்தாக வந்த மாதிரி இருக்கும்.
ஆனா நீங்க தமிழர்களை படமா காட்டும்போது வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சிலையை வச்சுட்டு ஊயின்னு போயிட்டு எருமையை பலி கொடுக்குறது இது பண்றது இதுவும் ஒரு கூறு தான். அப்ப அவங்க என்ன பலி கொடுக்கலையா போருக்கு போகும்போது? அவங்களதான் பலி கொடுத்தாங்க. எல்லா மன்னர்களும் போருக்கு போகும்போது பலி கொடுப்பாங்க, கொள்ளுவாங்க கடவுளுக்கு, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவன் எப்படி டாக்குமெண்ட் பண்ணான், இவன் எப்படி டாக்குமெண்ட் பண்ணான், இவன் எப்படிப்பட்ட ஒரு கற்ற சமூக கற்றறிந்த சமூகமா இருந்தான், எப்படி மேம்பட்ட சமூகமா இருந்தான், இதை நீங்க கரெக்டா பதிவு பண்ணணும்ல. இதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க நம்மளுக. வெறி பிடிச்சி வேங்கத்தனமா சண்டை போடுறது, கொள்றது, அது இந்த பத்தில ஆதித்த கரையெல்லாம் குடிகார மாதிரி காட்டுறீங்க. வேற என்ன காட்டுறீங்க நீங்க? அந்த பாட்டிலே அப்படிதான் வருது. பாட்டில் வர காட்சியெல்லாம் குடி கல்லடுடா குடிடா, இது என்ன, இது என்ன மாதிரி இது? அப்ப இதை நான் சொல்றேன், இது வந்து நீங்க தரம் தாழ்த்தி தான் காட்டுறீங்க தமிழர்களை. தமிழர்கள் அப்படி கிடையாது. இந்த படம் வந்துச்சுன்னா அது தப்பான ஒரு ஐடியா, ஒரு தப்பான ஒரு இமேஜுங்க உங்களுக்கு. சோழர்கள் மீதும் பாண்டியர்கள் மீதும் இப்போ அடுத்து அந்த வேல்பாரின்னு ஒரு படம் வரப்போகுது. அது வந்து என்ன வரும், மூவேந்தர்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு காட்டப்போகுது. அந்த நாவலே குப்பை, அந்த குப்பை நாவலை நீங்கள் நாளைக்கு அடுத்து படமாக எடுக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், அதில் வந்து பாரியை வந்து நல்லவராக காட்டுற மாதிரி, ஆனால் பாரியும் அவங்க வந்து பெருசிய பெரிய இது மாதிரி எப்படி இருக்குன்னா தப்பு தப்பாக அதான் சொல்கிறேன்ல. உடனே வந்துட்டு பாரிக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஒரு கார்ப்பரேட் அரசியலையும் பாரிக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை மாதிரி காமிச்சு குழப்பி வைக்கிறீங்க. அது ஒரு ஈகோயிஸ்டிக் வார். பாரி வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், அது ஒரு ஈகோவால் வளர்ந்த சண்டை. அது எப்படி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படிங்கிறக்கால வந்தால் ஒரு சண்டை. இப்போ மூவேந்தர்களுக்கும் பாரிக்கும் அப்படி தான் சண்டை வருது. ஸோ இது இது வந்து ஒரு குறுநில மன்னருக்கு மூவேந்தர்களுக்கும் சண்டை வந்துச்சுங்கிறது நீங்கள் வரலாறு பதிவு பண்ணுறீங்க. ஓகே, எதனால் வந்துச்சு? அங்கவே சங்கவே கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிறக்காக வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி இப்போ நாவல் எழுதி வச்சிருக்கீங்க, ஏதோ தேவாங்குங்கிற விலங்கை கேட்டதாகவும் அந்த தேவாங்கு விலங்கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாகவும், அடுத்து வந்து பாரி வந்து ஏதோ ஒட்டுமொத்த ட்ரைபல் லீடர்ஸோடைய ஒருங்கிணைப்பு வச்சுருந்த மாதிரிலாம் நீங்கள் கதையை அடித்து கப்ஸாக அடித்து தள்ளியிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஆதாரம் வந்துட்டு? கப்ஸா ஏதோ வந்து ஒட்டுமொத்த, அதாவது என்னென்னா மூவேந்தர்கள் வந்து பழங்குடி மக்கள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருந்தாங்களாம், எல்லா பழங்குடியும் அழிச்சிட்டாங்களாம். பழங்குடிலாம் ஒரு வழியே வாழ வழியே இல்லாமல் பாரிக்கிட்ட கடைசியை திரண்ட மாதிரியும், பாரி வந்து அந்த பழங்குடி மக்களை எல்லாம் பாதுகாத்து வந்த மாதிரியும், இதில் எங்கேருந்துப்பா கதையை நீங்கள் எங்கேருந்து கருத்துங்க? எந்த சங்க இலக்கிய பாடல் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிச்சு? சும்மா வாய்க்கு வந்து அடித்து விட்டு கதை எழுதி அதில் வன்மம். அது என்னென்னா மூவேந்தர்கள் வேல்பாரி நாவலை படிக்கிற அத்தனை பேருக்கும் மூவேந்தர்கள் மீது கடுப்பும் கோபமும் தான் வரும், ஒரு வெறுப்புணர்வு வரும். அதுபோலதான் இதுவும் நடக்கும், இதுவும் அதே தான். இது இது வந்து பொன்னியின் செல்வன் வெறுப்புணர்வு உருவாகுது, தப்பான இமேஜை பதிவு செய்யும், தப்பான வரலாறு கொண்டு போய் சேர்க்கல. நான் தான் சொல்றேன்னுங்க, ஏங்க ஆதித்த கரிகாலனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குங்க. குழந்தைங்க, செத்ததுக்கு அப்புறம் அவன் குழந்தையா இருந்திருக்காங்க, செத்ததுக்கு அப்புறம் அவன் குழந்தையா இருந்திருக்கான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அதிகார போட்டி இருக்கிற மாதிரி காட்டுறீங்க பாருங்க நாவலில். இது எப்படிங்க ஒரு சரியான வரலாறா இருக்கும்? இது பச்சை பொய்யான வரலாறு. அப்போ அது தப்பான இமேஜ் உருவாக்கிடும். ராஜராஜ சோழன் மேலேயும் இவர் அதிகார போட்டியின் அடிப்படையில் அவர் வந்தார். இந்த இந்த இஸ்லாமிய மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பனை கொண்டுட்டு வர்றது, அண்ணனை கொண்டுட்டு வரதெல்லாம் இருக்கும் நிறையா, அதெல்லாம் உண்மை. ஆனால் இங்கே அது கிடையாது, ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் அதே மாதிரியான ஒரு கதை அம்சத்தை கொண்டு வந்து நீங்கள் இங்கே வச்சு ஒரு பெரிய அரசியல் சதி நடந்த மாதிரியும், இனமும் வந்து இத்தனை வருஷம் இருக்கிற ஒரு மன்னனை பழி கொடுக்கணும்னு சொன்ன மாதிரியும், இதெல்லாம் வந்து ரெண்டாவது இந்த சதி திட்டம் தீட்டுறது இந்த மாதிரியான சிந்தனைலாம் தமிழங்கிட்ட இல்லை. கோவப்படுவான், சண்டைக்கு நேரடியாக போருக்கு இது பண்ணி தூது அனுப்புவான், போர் அக்செப்ட் ஆகும், இல்லை மன்னிப்பு கேட்க சொல்லுவான். இது இப்படி தான் இருக்கு, நேருக்கு நேர் தான், நேருக்கு நேர் தான் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இந்த பொம்பளை அனுப்புறது இதெல்லாம் தமிழக கலாச்சாரம். உங்கள் வீட்டு பொண்ணு அனுப்புவீங்களா நீங்கள்? ஒரு வாடி கெட்டுட்டு கெடுத்து கெடுத்து விட்டுன்னு சொல்லி அனுப்புவீங்களா? சரி பாண்டியர்கள் அப்போ யார் இன்னைக்கு சொல்கிறீங்க? தென்பகுதியில் இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள் எல்லா சமூகமும் சொல்லுதில்ல. முக்குளத்தோர் சொல்கிறாங்க, மல்லர்கள் சொல்கிறாங்க, வெள்ளாளர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் பாண்டியர்கள் நாங்கள் தான். உங்கள் வீட்டு பிள்ளைய சோழ நாட்டுக்கு இப்படி அனுப்புவீங்களா? ஆனால் இப்போ அவங்க யாருமே எதிர்க்கலை, இந்த எதிர்க்கணும்ல. இதுதானே இதுதானே உன்னை தான் அவன் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீ அதுவே யார் யாரை கேவலப்படுத்துறான்னு தெரியலன்ட்டு உட்காந்துட்டு இருக்க. இதை தான் நான் சொல்கிறேன், தமிழ் இனம் என்பது மதி மயங்கி கிடக்கிறது, சினிமா மோகத்தில் கிடக்குது. அந்த பழக்கம் கிடையாது தமிழங்கிட்ட. இந்த மாதிரி இந்த கூட்டி கொடுக்குறது, இந்த இது பண்ணுறதுல, இந்த தேவதாசி முறையை பொட்டு கட்டுற முறையை எவன்கிட்ட இருக்குதோ, இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் பொட்டு கட்டுற பழக்கத்தை எவன் கையக வச்சுருக்கானோ அவனுடைய பழக்கம். இதற்கும் தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தமிழை வந்து தான் வீட்டு பொண்ணை வந்து கட்டி கொடுத்து நல்லா வாழணும்னு நினைப்பானே ஒழிய பழி தீக்கிறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீ போய் அங்கே போய் அவன் கூட உறவாடிக்கிட்டு படுத்துக்கிட்டுலாம் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான கருத்தை வந்து இந்த மாதிரியான நாவல்கள் பொய்யாக புனைந்து 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 அப்படி ஒரு கலாச்சாரம் தமிழங்கிட்ட இருப்பது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்குதுல்ல. இது எப்படிங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழர் கலாச்சார பாதுகாவலனாக எங்களால் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ இதை நம்ம எதிர்த்து பேசுகிறோம், இது தவறு. அப்போ இந்த நாவல் வந்து ஒரு நாவல், ஒரு கதை கற்பனை அப்படிங்கிற அடிப்படையில் இருங்க. அதை வந்து ஒரு வரலாறு, அது வந்து சோழர் பெருமையை காட்டுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அபத்தம். அப்போ இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துலையும் ரீமாசன் வந்து உறவாடி கிடக்கிறதுக்கு வருவாங்க, அவங்களையும் பாண்டிய நாட்டு பெண்ணாக காமிச்சு. அப்போ என்ன பாண்டிய நாட்டு பெண்கள் எல்லாம் என்ன அந்த என்ன என்ன உளவியல் இவங்களுக்கு?
கற்புக்கு முக்கியமான ஒரு பாண்டி நாட்டில் வந்து நீங்கள் வந்து நம்ம கற்பை இழந்து ஒரு பெண் செயல்படுவாள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பொய்களை வந்து கதையில் நீங்கள் அடிச்சு விட்டு கிளப்புறீங்க. பாண்டியர்களோட பேரை கெடுக்காமல் இப்போ என்னங்க இது? அப்போ இதை நான் எதிர்த்து தான் ஆகணும், எதிர்க்கிறேன். அவ்வளோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.